மம்மிஸ் சாய்ஸ் உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் டோத்தீஸ் அண்ட் ஷர்ட். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல நாலு வகையான உருமாறிய கொரோனா வைரஸ்கள் பரவுறதா உலக சுகாதார மையம் இப்ப எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. சீனாவில தோன்றின இந்த கொரோனா வைரஸ் தொற்று உலகம் ஃபுல்லா பரவி பல லட்சம் மக்களை பலி வாங்குச்சு. இப்ப வரைக்குமே கோவிட் 19 அப்புறமா கோவிட் 20 அப்படிங்கிற ஒரு புதிய வகை கொரோனா வைரஸ் மட்டும்தான் பரவிருக்கு அப்படின்னு நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி கிடையாதான். இதுலயே உருமாறிய கொரோனா வைரஸ் தொற்று நான்கு வகைகள்ல பல நாடுகள்ல பரவிட்டு இருக்கிறதா இப்ப உலக சுகாதார மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கடந்த நவம்பர் மாசம் சீனாவில முதல் முறையா தோன்றின இந்த கொரோனா வைரஸ் தொற்று அதுக்கப்புறமா உலகம் ஃபுல்லா பரவ தொடங்குச்சு. இந்த நிலைமையில்தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பிரிட்டன்ல உருமாறிய கொரோனா வைரஸ் தொற்ற ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செஞ்சாங்க. இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் வேகமா பரவறதாவும் இதனால ஆபத்துகள் பல வகையில வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. கடந்த ஜனவரி மாசம் இறுதியில D614G மரபணு மாற்றத்தோட முதல் உருமாறிய கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கு. சீனாவில முதல்ல கண்டறியப்பட்ட கொரோனா வகையை காட்டிலும் இது வீரியத்தன்மை அதிகம் கொண்டதா காணப்படுது. இதை தொடர்ந்து ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த காலகட்டத்திலயும் மூணாவது வகையான உருமாறிய கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கு. கிளஸ்டர் 5 அப்படின்னு உருமாறிய கொரோனா வகை டென்மார்க் மற்றும் ஜட்லாண்ட் அப்படிங்கிற நாடுகள்ல பரவறதா இப்ப உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த வகை கொரோனா வைரஸ் மனுஷங்களோட உடல்ல இயற்கையா உருவாகக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதையும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. கடந்த செப்டம்பர் மாசம் வரைக்கும் உலகம் ஃபுல்லா வெறும் 12 பேருக்கு மட்டுமே இருந்த இந்த கிளஸ்டர் 5 வகை இப்ப பல பேருக்கும் பரவறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு. கடந்த டிசம்பர் மாசம் 14 தேதி மற்றொரு உருமாறிய கொரோனா வகை பிரிட்டன்ல கண்டறியப்பட்டிருக்கிறதா அந்த நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வகை கொரோனா வைரஸ் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற ஆராய்ச்சி இன்னும் தொடர்ச்சியா போயிட்டு தான் இருக்கு. இப்போதைய தேதி வரைக்கும் உருமாறிய இந்த கொரோனா வகை 31 நாடுகள்ல கண்டறியப்பட்டிருக்கான். பிரிட்டன் வகை கொரோனா மற்ற வகைகளை விட 70% வேகமா பரவறதா ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த சிச்சுவேஷன்ல மக்கள் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாஸ்க் போடுறது, சோப் யூஸ் பண்ணி அடிக்கடி கைகளை கழுவுறது, சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றதுன்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட நடந்துக்கணும் அப்படின்னு உலக சுகாதார மையம் இப்ப தெரிவிச்சிருக்காங்க. இதே காலகட்டத்துல டிசம்பர் 18 தேதி தென்னாப்பிரிக்கா நாட்டுல உருமாறிய கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுச்சு. இது பிரிட்டன்ல கண்டறியப்பட்ட வகையா இருக்குமோ அப்படின்னு முதல்ல ஆராய்ச்சியாளர்கள் நினைச்சிட்டு இருந்தப்போ தென்னாப்பிரிக்காவில பரவன வைரஸ் இது வேற வகையான வைரஸ் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில பரவிருக்கக்கூடிய இந்த புதிய வகை கொரோனா வைரஸ் இன்னும் 4 நாடுகள்ல கண்டறியப்பட்டிருக்கான். இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் மனுஷங்களுக்கு மத்தியில வேகமா பரவினாலும் இந்த வைரஸினுடைய பாதிப்புகள் அதிகமாகுமே தவிர குறைஞ்ச பாடு கிடையாதான். வெறும் மிகச்சில மாற்றங்களே இருக்கிறதுனால தடுப்பூசிகள் எல்லாமே இதுக்கு எதிராதான் பலனளிக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க.